ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பட்டு சாரீ ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, டேரெக்டாக போயிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் இல்லைனா ஒரு 1/2 இன்ச் கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஷோல்டர் அகலத்தை பொறுத்து. ரெண்டாவது பேட்ச்சும் அதே மாதிரி தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். எப்போவுமே நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் எப்போவுமே ரெடி பண்ணுவோம். அதே போல் இதுக்கும் ஒரு கேன்வாஸ் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அகலத்தான் நீங்கள் வெட்டிக்கலாம். கேன்வாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா குவாலிட்டியான ஒரு கேன்வாஸ் எடுத்துங்க. ரொம்ப லேஸ் இருக்கிறது குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கங்க. நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். சென்ட்ரு மாறக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் பாருங்கள் அந்த ஃபோன் ஃபோல்டில் லைட்டாக மார்க் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதே ட்ராயிங்கில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக பைப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு கலர் ரெண்டு பேட்ச்லேயுமே ரெண்டு கலர் யூஸ் பண்ண போகிறோம். பைப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன டிசைன் அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி சின்ன டிசைன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பட்டு சாரீ அப்படிங்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறதுன்றதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கணும், சேம் டைம் ஒரு சின்ன ஒரு கிராண்ட் லுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அந்த சில்க் சாரீக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பேட்ச் இந்த பைப்பிங் கிளாத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டியான மேட்சிங்க்கு கோல்டன் கலர் இருந்தால் கோல்டன், அந்த மாதிரி காப்பர் கலர்னால் காப்பர், இல்லை உங்களுக்கு வேறு கலர் இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள ஃபேப்ரிக் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சேரீல கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே வந்து ஃபேப்ரிக் வாங்கிக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத் ஆகட்டும் மற்ற கிளாத் ஆகட்டும் எப்போவுமே நீங்கள் ஒரு டிசைன் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு விஷயத்த மறக்கவே கூடாது. அது என்னென்னா அயன் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அயன் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சிங்கேஜ் ப்ராப்ளம் வராது. இல்லைன்னா நீங்கள் செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் ரெடி பண்ணிட்டு அயன் பண்ணும்போது திடீர்னு சிங்கேஜ் ஆகிடும், டிசைனும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் இந்த தப்பை மட்டும் எப்போவுமே பண்ணிட வேண்டாம். எப்போவுமே ஒரு டிசைன் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ளவுஸ் கிளாத் ஆகட்டும் லைனிங் கிளாத் வந்து தண்ணியில் போட்டு நல்லா காய போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அயன் பண்ணிவிட்டு செகண்டு நீங்கள் அந்த ப்ளவுஸ் கிளாத்தையுமே நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிசைனிங்கும் அதே ஃபார்முலா தான். நீங்கள் எல்லாமே நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ஒரு டைம் அயன் பாக்ஸில் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அயன் பண்ணிட்டால் சின்கேஜ் ஆயிடும்ன்ற பயத்தினால ஒரு சில பேர், எல்லோரும் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு சில பேர் பிகினஸாக இருக்கிறவங்க இல்லை இப்போ தான் அந்த ப்ளவுஸ் டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணி பழகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. அயன் பண்ணால் சின்கேஜ் ஆனால் கஸ்டமரை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, தப்பாக நடப்பாங்க அப்படி அந்த மாதிரிலாம். பட் அந்த தப்பை நீங்கள் எப்போ பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு டைம் நம்ம அயன் பண்ணி சின்கேஜ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் டைம் உங்களுக்கு சின்கேஜ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு டைம் நல்லா அயன் பண்ணிவிட்டு சின்கேஜ் ஆனாலுமே கஸ்டமர் சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்போ சின்கேஜ் நான் ஃபஸ்ட்டே அயன் பண்ணி ஸ்டிச் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் செகண்ட் ஆஃப் வராது. இல்லாட்டி நீங்கள் அயன் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஒரு மாதிரி நீட்டாக ஒரு மாதிரி கசகசன் ஆகிடும். இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளையும் குறை சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நம்மளே இப்போ நமக்கு தான் தெரியும், நம்ம தானே டெய்லர்ஸ், அப்போ நமக்கு தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும்னு தெரியும். ஸோ அதில் நம்ம தான் பார்த்துக்கணும். இதில் இந்த டாபிக் ஏன் இவ்வளோ லாங்காக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து அவங்க நாமளும் ஒரு காஸ்ட் வாங்க போகிறோம், அவங்களும் ஒரு காஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கனால ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம எப்பவும் போல தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேன்வாஸ் எடுத்து லைனிங்கில் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத்தில் அட்டாச் பண்ணணும். இது என்ன காரணன்றது உங்களுக்கு நான் எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஃபினிஷிங்காக, பட் ரொம்ப லாங் லைஃப் நல்லா வரும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. சேம் டைம் நம்ம பைப்பிங் வைக்கும்போது நம்ம அந்த அடையாளத்துக்காகவும் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சிங் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்க, எப்போயுமே மாற்ற வேண்டாம். ஓகே, கரெக்டாக அந்த காலேஜ் மட்டும் கிளாத் நான் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். பட் நீங்கள் அந்த காலேஜ் தான் விடணும், இப்போ விட தேவையில்லை. நீங்கள் கடைசியில் கூட வெட்டிக்கலாம். பட் நம்ம எப்போயுமே ப்ராப்பராக இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம கடைசியில் அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு வேறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால இந்த க்ளாத் இருந்துச்சு. பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக, உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு புரியும், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நேற்றுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன், நிறைய எல்லா பார்த்துட்டேன். பட் அந்த ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த டிசைன் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நேற்றுக்கு நிறைய பேர் நல்லா நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை கமெண்ட்ஸையும் நான் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்ன அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் மட்டும்தான். கண்டிப்பாக இல்லைன்னா நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோ போடுறக்கே எனக்கு தோணாது. முடிஞ்ச வரைக்கும் நான் பார்ப்பேன். வைட்டி ஸ்டுடியோ போய் பார்த்தேன்னா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு இதாக இருக்கும், ஓகே இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காரணம் தான். பைப்பிங் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், இந்த டிஷ்யூ கோல்டு நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் இருந்தாலும் நமக்கு லைஃப் ரொம்ப வரும், நம்ம எப்பவுமே அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காஸ்ட் நம்ம பார்க்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா குவாலிட்டி பண்ணுவோம். அந்த மாதிரி காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது சேம் டைம் நம்ம கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லி வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இது பெஸ்ட் குவாலிட்டி கிளாத், அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நான் யார்ட்டையும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரியும் பையன் ரொம்ப நல்லா தான் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களும் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள், எப்பவுமே ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். குவாலிட்டி மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களோட கஸ்டமர் ரொம்ப திருப்திகரமாக இருப்பாங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு ஒர்க்கும் எப்போ வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம உள் பக்கம் இருந்து அப்படியே அடிச்சுட்டுப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லீஃப் நெக் ப்ளவுஸ் டிசைன், அந்த ரெண்டு பேட்ச் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப சிம்பிள் ஷார்ட் கட் மெத்தடெலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படின்றது ஒன் பை ஒன் அப்படி நீங்கள் பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு நான் சின்ன சின்ன விஷயம் யூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு பொறுமையாக புரியும். அதனால் எப்போவுமே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் உடனே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு அதில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன், அது மறந்து போச்சு, என்னென்னா கேட்டிருந்தாங்க அப்போ தடீர்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. வீடியோ வந்து சின்னதாக தெரியுதுன்னு சொன்னாங்க ஒரு மேம், வீடியோ சின்னதாக தெரியுது அப்படி எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது, வாய்ப்பு இல்லை, உங்கள் மொபைல் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம், அதனால் நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். அந்த கமெண்ட்ஸ் நான் முக்கியமாக பார்த்தேன், பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோ சின்னதாக தெரியுதுன்னு சொல்லிட்டு மேம் அதை நீங்கள் மட்டும் பாருங்கள், நின்றதை பாருங்கள், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்ற கமெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த கண்டிப்பாக இந்த டிசைனுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க, ஸோ ஒரு கால்குலேட்டர் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன், ஸோ நீங்களும் பண்ணுற கமெண்ட்ஸும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அவங்களோட ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், ஓ இவ்வளோ வாங்கலாம் இவ்வளோ கொடுக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லை. சரி நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதனால் அந்த கமெண்ட்ஸில் உங்களோட ப்ரைஸ் சொல்லி அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டீச் பண்ணுங்கள், நீங்களும் ஒரு குரு தான் மற்றவங்களுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரியும், ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது தானே. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க, ரெண்டு பேருமே அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கும் போது தான் மற்றவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்துக்கள். ஓகே அடுத்து வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி எப்போவுமே பண்ண மாட்டோம், பட் இது வந்து இந்த பேட்சுக்கு கண்டிப்பாக நம்ம லைனிங் கிளாத் கொடுத்தே ஆகணும். அடிச்சு திருப்பிருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி லைனிங் கிளாத் தேவைப்படும், இந்த மாதிரி நீங்கள் அடிச்சு திருப்பிருக்கு அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க மறக்காமல். இந்த மாதிரி நீங்கள் வளைவு பகுதியெலாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், லைட்டாக அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினிஷிங் கெட்டு போகும். இந்த மாதிரி ஒரு காலேஜ் மட்டும்தான் நீங்கள் கிளாத் விட்டுட்டு அழகாக கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி இடத்துல கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ணும்போது சம்பவம் பண்ணிட்டேன், கட் பண்ணியாச்சு அது சரி பண்ணிட்டேன் கடைசியாக. அது மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் எப்பவுமே ஸ்டிச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சிசர் ரொம்ப புது சிசராக இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வரும், இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அதுக்கெலாம் வந்து பக்காவாக வரும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்பர் அந்த டிசைன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய கமெண்ட்ஸில் பார்ப்பேன் அடிக்கடி, இந்த மாதிரி நான் அந்த டிசைன் ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக ஒரு
ஒரு 500 500 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோ நிச்சயமாக இன்னொரு சூப்பரான வீடியோ வரும். லைக் எவ்வளோதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறேன். 500 லைக் வந்துச்சுன்னா நிச்சயமாக நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கிராண்டான ப்ளவுஸ் டிசைனில் நான் உங்களை மீட் பண்ணுவேன். அவ்வளோதான், இந்த பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக அவுட்டில் வந்து நீங்கள் ஓவர் லக் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபினிஷ் பண்ணணும், அதை மறந்துட வேண்டாம். நான் எப்பவுமே சென்டர்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா சென்டர் மிஸ் ஆகாது, சேம் டைம் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும்ன்ற காரணத்தினால அந்த எக்ஸ்டென்ஸாக வெளியே வரதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம்னு திங்க் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அதுவும் அங்கேருந்து கரெக்டாக வச்சுட்டு மேலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அவ்வளோதான், அவுட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து நான் இந்த ரெண்டு பேட்சோட வச்சுட்டு அந்த சென்டர் நான் ஒரு ட்ராயிங் பண்ண பார்த்திங்களா, அதோட தான் பண்ணலான்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை ஐடியா வந்துச்சு, அதனால் திரும்பவும் அந்த பேட்ச் வந்து நான் ஆட் பண்ணேன். அது என்னன்றதை நம்ம அடுத்து அப்படியே பார்ப்போம். பார்த்திங்களா, அந்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த பேட்ச் தான் நான் அதுக்கப்புறம் திங்க் பண்ணி இந்த பேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேட்ச் எப்படி ரெடி பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். 2 இன்ச் நீளம், 2 இன்ச் அகலம், நீங்கள் அப்படியே அப்படியே ரெண்டாக மடித்து ஸ்டிச் போட்டுக்குங்க. ஸ்டிச் போட்டு அடுத்து அந்த என்ன பண்ணுறது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்து நீங்கள் ஒரு நூலில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்ச் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு 1 பை 1 நீங்கள் இன்செர்ட் பண்ணால் முடிஞ்சது வேலை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான், நீங்கள் வந்து அதில் 1 பை 1 பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. கிட்டத்தட்ட டிசைன் முடிஞ்சுது, அவ்வளோதான். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் தான், இந்த டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து பார்ப்பீங்க, ஒவ்வொரு ஊர்லேருந்து பார்ப்பீங்க. ஸோ அவங்கவுங்க ஊரில் எந்தெந்த இருக்குன்னு ஒரு கால் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல வேண்டாம், பட் இது எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்ன போதும். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கோம், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பட்டு சாரிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். நிச்சயமாக அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அந்த நம்ம பேட்ச் அவுட்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பேட்ச்சு அப்புறம் இந்த பிங்க் க்ரீன் இந்த ரெண்டு பேட்சையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து டிசைன் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் அது. நீங்கள் ஸ்லீவ் டிசைன் அடிக்கடி கேட்குறதுனால சொல்கிறேன், சரிங்களா? அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம்.